இது உங்கள் ஷைனிங் ஸ்டார் சேனல். இயற்கையை பற்றி அறிவோம், இயற்கையோடு வாழ்வோம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காட்டில் வாழும் வனவிலங்காகிய கரடியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வனவிலங்குகள் மனிதர்களின் பார்வையில் தென்படாமல் வனங்களில் வாழ்பவை. சுலபமாக பார்க்க முடியாத வனவிலங்குகளில் கரடியும் ஒன்று. வனங்களில் கரடிகளை அரிதாகத்தான் பார்க்க முடியும். இந்திய கரடிகள் உருசிடை என்று அழைக்கப்படும் மெதுவாக நகரும் குறைந்த பற்கள் உள்ள பாலூட்டி வகையை சேர்ந்ததுதான் இந்த கரடி. ஒரு காலத்தில் ஓநாய் மற்றும் நாய் இனத்துடன் இணைந்திருந்தவை என்று புதை படிவங்கள் மூலம் நிரூபணமாகியுள்ளது. கரடிகள் இலைத்தலைகளிலிருந்து மாமிசம் வரை உண்ணும் பழக்கமுடையவை. பெரும்பாலும் பழங்கள், பழக்கொட்டைகள், தண்டுகள், சில குறிப்பிட்ட இலைகள், மரப்பட்டைகள் போன்றவற்றை உண்ணுகின்றன. கரடிகள் மனிதர்களை விடவும் தாவரவியல் அறிவு மிகுந்தவை. எந்த பருவத்தில் எந்த வகை காய்கறிகள் எங்கே கிடைக்கும் என்பதை கரடிகள் நன்றாக அறிந்திருக்கும். இவை நாவல் பழத்தை மிகவும் விரும்பி உண்ணும். நாவல் பழங்கள் பழுக்கும் பருவத்தில் காடுகளில் இந்த மரங்களின் அருகில் செல்லாமல் இருப்பது நல்லது. அடர்த்தியான காட்டுக்குள் செல்லும்போது இம்மரங்கள் இருக்கும் பகுதியில் முன்னெச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். கரடிகள் மரங்களின் உச்சி வரை எளிதில் ஏறக்கூடியவை. கரடிகளுக்கு தேனும் மிகவும் பிடித்த உணவு. மலைமுகடுகளிலும் மரங்களின் உச்சிகளிலும் உள்ள தேன் கூடுகளை தேனுக்காக கரடிகள் கைப்பற்றும். இவற்றின் மற்றொரு உணவு கரையான். கரடிகள் காடுகளில் காணப்படும் கரையான் புற்றுகளை சுற்றி வந்து கொண்டிருக்கும். கரையான் புற்றில் வாய் வைத்து மிகுந்த ஓசையுடன் கரையான்களை அப்படியே உறிஞ்சிவிடும். வாக்கும் கிளீனர் தூசுகளை உறிஞ்சுவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போலத்தான் எப்போதாவது கரடிகள் மிருகங்களின் மாமிசத்தையும் உணவாக கொள்ளும். இந்திய கரடிகள் சராசரியாக 4 அடி உயரமும் 115 கிலோ எடையும் கொண்டவை. தோலுக்காகவும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படும் அவற்றின் கணையத்திற்காகவும் அவை வேட்டையாடப்படுகின்றன. கரடிகளை பிடித்து அவற்றை சங்கிலிகளால் கட்டி வித்தை காட்டி பணம் சம்பாதிக்கும் வழக்கம் பீகார் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உண்டு. நமது நாட்டில் இருப்பதைப் போன்ற வெப்பமண்டல கரடிகளை தவிர குளிர் மிகுந்த பகுதிகளில் வாழும் கரடிகள் மிக கடுமையான குளிர்காலம் முழுவதையும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே கழித்து விடுகின்றன. துருவ பகுதியில் இருக்கும் கரடிகள் பல மாதங்கள் இப்படி உறங்கும். அப்போது இவற்றின் உடலில் இருக்கும் சக்தி விரயமாகாமல் இருப்பதற்காக இவற்றின் இதய துடிப்பு மிகவும் குறைந்துவிடும். இவ்வாறு சுயநினைவில்லாமல் இருக்கும் நிலையில் இவை குட்டிகளை ஈனுகின்றன. துருவ கரடிகளுக்கு ஒரு முறையில் 1-3 குட்டிகள் வரை பிறக்கும். நடப்பது என்னவென்று அறியாத நிலையில் தாய் கரடிகள் இருக்கும். அப்போது குட்டிகள் தங்களுக்கு தேவையான பாலை தாயிடமிருந்து குடித்து குளிர்காலத்தை கழிக்கின்றன. சமீபத்திய ஆய்வுகளில் விலங்கினங்களில் கொழுப்பு சத்து மிகவும் அதிகமாக உள்ள விலங்கு கரடிதான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொழுப்பு சத்து மிக அதிகமாக இருந்தால் இதயம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும். இந்த நிலையில் கரடிகள் எப்படி ஆரோக்கியமான இதயத்துடன் இருக்கின்றன என்று கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் தெரிய வரும் உண்மைகள் மனிதர்களுக்கு உதவக்கூடும் என்பதே இவ்வகையான ஆய்வுகளின் நோக்கம். துருவ கரடிகள் பெரிய உருவத்தை கொண்டவை. இவை பனிபடர்ந்த துருவ பகுதியில் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் வெண்மை நிறம் கொண்டவை. இந்திய ஆண் கரடிகள் உருவத்தில் பெரியவை, அதிக பலம் உள்ளவை. கோடை காலத்தில் கரடிகள் இனப்பெருக்கம் செய்கின்றன. இவற்றின் கர்ப்ப காலம் 7 மாதங்கள். ஒரு முறையில் 2 குட்டிகள் பிறக்கும். குட்டிகளுக்கு 2 அல்லது 3 வயதாகும் வரை அம்மா கரடிகள் தான் முதுகில் தங்கள் குட்டிகளை சுமந்து செல்லும். குட்டிகளும் தங்கள் அம்மாவின் முதுகில் இருக்கும்.
குட்டிகளும் தங்கள் அம்மாவின் முதுகில் இருக்கும் முடிக்கட்டைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு கீழே விழாமல் பத்திரமாக அமர்ந்திருக்கும். அம்மா கரடி குட்டிகளை மிகவும் கவனத்துடன் பார்த்து கொள்ளும். யாராவது பக்கத்தில் சென்றால் கோபத்துடன் தாக்கும். கரடிகளின் கண்கள் சிறிதாக இருக்கும். இவை குறைந்த பார்வை திறன் உடையவை. ஆயினும் கரடிகள் மிகுந்த மோப்பசக்தியும் கேட்கும் திறனும் கொண்டவை. பழம் பொறுக்கவும் விறகு சேகரிக்கவும் காட்டிற்குள் செல்பவர்கள் கரடிகளை நேருக்கு நேர் சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுவதுண்டு. அப்போது கரடிகளால் மோசமாக தாக்கப்படுவதும் உண்டு. இம்மாதிரியான நேரங்களில் கரடிகள் தங்கள் பின்னங்கால்களால் நிமிர்ந்து நின்று கொண்டு முன்னங்கால்களை கைகளைப் போல் பயன்படுத்தி தாக்கும். தாக்கப்படுபவரின் முகமும் தலைப்பகுதியும் அதிக அளவு சேதமடையக்கூடும். கரையான் புற்றுகளையும் தேன் கூடுகளையும் எளிதில் எடுத்து விடுவதற்கு கரடிகள் நீண்டு வளைந்திருக்கும் தங்கள் கூரான நகங்களை பயன்படுத்துகின்றன. இந்த நகங்களில் சகதியும் அழுக்கும் சேர்ந்திருக்கும். பாக்டீரியாக்கள் மிகுந்திருக்கும். எனவே இவற்றால் தாக்கப்படுபவரின் காயங்கள் எளிதில் குணமடையாது. சமயங்களில் புண்கள் புறையோடி விரைவில் மரணம் சம்பவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கரடிகள் திறந்த நகங்கள் கொண்ட வளைந்த முன்னங்கால்களை கொண்டு ஒரு வகையாக அசைந்து நடக்கும். அவற்றின் நெஞ்சு பகுதியில் யாவடிவத்தில் வெள்ளை நிற அடையாளத்தை காணலாம். இந்த இனத்தை தனிமைப்படுத்தி காட்டவும் பிறருக்கு எச்சரிக்கை செய்யவும் இந்த அடையாளம் உதவுகிறது. எப்போதும் பசுமையாக இருக்கும் காடுகளை விட பாறைகளும் செடி கொடிகளும் நிறைந்த பகுதிகளே கரடிகள் வாழ தகுதியான இடங்களாகும். நண்பர்களே, இன்று நாம் காட்டில் வாழும் கரடி இனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யவும். நமது ஷைனி ஸ்டார் சேனல் மூலமாக கடவுள் படைத்த விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்களின் உலகத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கண் முன்னே கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உங்களை வந்தடைய கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இதுபோன்று மற்றும் ஒரு அழகான நிகழ்ச்சியுடன் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.